हाय फ्रेंड्स वेलकम टू द हरणीस किचन इनकी नम्बर पाकपो रेसिपी वो कैरट गी अब वेलकम ड्रिंक अद्क इनक्रीडियंट्स वेणू पाकलवांग अद्क फर्स्ट वो और आर कैरटेको अदक मुकाल कप चीनी आर बादाम आर कैश्यूस अब लिटर पाल एको फर्स्ट वो कैरट्स एल्लाम पील पड़े रफ्ली चॉप पड़े कैश्यूस अंड बादाम कुकर थ्री विजिल वो वांग नम्बर रेडी पड़े இப்போ கேரட் எல்லாத்தையும் அப்படியே ரஃபா சாப் பண்ணி போட்டுட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ஆறு கேஷ்யூஸ் அப்புறம் ஆறு பாதாம் அது கூட ஒரு ஒன் கப் வாட்டர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு விசில் வைக்கலாம் குக்கரில் வந்து வச்சுட்டு வச்சிடலாம் ஒரு த்ரீ விசில் வரணும் இப்போ விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அது வந்து தனியாக நம்ம ஆற வச்சாச்சு இப்போ இது வந்து நம்ம பால் வச்சு காய்ச்ச ஆரம்பிக்கலாம் அந்த ஒன் லிட்டர் பாலும் வந்து நல்லா பாதி ஆகிற அளவுக்கு நல்லா அதை காய்ச்சி வச்சுக்கோங்க இப்போ இது நம்ம அதை கொதிச்சுட்ருக்கிட்ட பால் நம்ம அந்த கேரட் என்னென்னு பண்ணலாம் இது எல்லாமே பாரிச்சு இதில் பார்த்திங்கன்னா அந்த பாதாம் மட்டும் தோல் எடுத்துகிட்டு அந்த கேஷ்யூஸ் அதிலே போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணணும் அந்த கேரட் நம்ம பாயில் பண்ண வாட்டர் கூட நம்ம தனியாக இங்கே எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்து இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம கிரைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு அது கிரைண்ட் பண்ணும் போது கொஞ்சம் வாட்டர் தேவைப்பட்டதுனாக்கா அந்த நம்ம பாயில் பண்ண வாட்டரே நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஃபைனாக இப்போ பாருங்கள் எப்படி ஃபைனாக பேஸ்ட் ஆகிருக்குன்னு நல்லா பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நல்லா ஃபைனாக பேஸ்ட் ஆகிருக்கணும் இப்போ இந்த இதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம அந்த பாயில் பண்ண வாட்டர் இருக்குது இல்லையா அது கூடவே எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த எல்லாத்தையும் இப்போ இந்த பால் பார்த்திங்கன்னா நல்லா பாதியாக சுண்டிடுச்சு எல்லாமே நல்லா பாதியாக காய்ச்சாச்சு இப்போ அது கூடவே நம்ம அந்த கேரட் மிக்சர் இருக்கு இல்லையா அதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் மினிட் அப்படி நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த சீனியும் அது கூடவே ஆட் பண்ணி விட்டுடலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சு நீங்கள் இது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாக்கா அது எல்லாமே அந்த சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆயிரும் ஒரு டென் மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க எஸ்பெஷலி கிட்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கேரட் கீரை இப்போ இது 10 minutes ஆயிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணுறப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் போடல உங்களுக்கு நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நான் உங்களுக்கு அப்போவே காட்டுறேன் ஆனால் நீங்கள் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இதை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணிடுங்க நல்லா சில்லாயிடணும் சில்லானதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் சர்வ் பண்ணுற டைமில் கேஷ்யூஸ் வந்து ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு கீழே வந்து ஃப்ரை பண்ணி மேலே டாப்பிங் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணால் சில்லாக இருக்கும்போது சர்வ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்